பொதுவாவே ஜோதிடம்னி எடுத்துக்கிட்டா பல முறைகள் இருக்கு பல விதங்கள் இருக்கு சில ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா ஜாதகம் வச்சு பலன் சொல்லுவாங்க சிலர் வந்து பிரசன்னம் பார்த்து பலன் சொல்லுவாங்க சிலர் பாத்தீங்கன்னா எண்களை வச்சு பலன் சொல்லுவாங்க சோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பெயர் மற்றும் ஜாதகத்தை வச்சு பலன் சொல்ற முறையை பத்தி தாங்க பார்க்க போறோம் இத பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில பேரியல் ஜோதிடர் என் ஜி குமரன் என்கிற குமரன் ஜியாசன் அவர்கள் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜோதிட முறைகள் பல முறைகள் இருக்கு சார் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு முறை அப்படிங்கறது இன்னைக்கு நீங்க சொல்ல போறதுதான் பேரை வச்சும் அதுக்கப்புறம் ஜாதகத்தை வச்சும் பார்க்க போற முறை இந்த பேரை வச்சு ஜாதகம் பாக்குறது அப்படிங்கறத நீங்க எப்படி யோசிச்சீங்க சார் அதை பத்தி சொல்லுங்க ஒவ்வொரு மனிதருக்கும் கட்ட ஒரு பேர் இருக்கும் அது ஏன்னா கூப்பிடும் இல்லையா அது பேர் இருக்கும் இந்த பெயர் வச்சு சொல்ற முறைக்கு நான் எப்ப வந்தேன் அப்படின்னாக்க எப்போதும் போல நீமளர் நீமழஜி பிரசன ஜாதகம் ஜாதகம் இதை வச்சு பலன் தான் இருந்தோம் இந்த பெயரில் பெயர் வச்சு அதுக்கு ஒரு பலன் முறை இருக்கு அப்படின்ற விஷயத்தை எப்போ நான் உணர்ந்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் திரு நெல்லை கே வசந்தன் அவருடைய தொடர்பு அப்புறம் தான் அவருடைய அவருடைய முறை இதுதான் அதை வச்சு அவட்ட நான் விஷயத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முறையை நான் ஃபாலோ பண்ணி ஜாதம் பார்க்க வரவங்கிட்ட நான் ஃபாலோ பண்ணி அதை சொல்லி கேட்டா சொல்லிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னாக்க ஏன் கூப்பிட்றதுக்கு பேர் இருக்கும்ல இதுக்கு எது சார் பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை ஒரு பேர் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீட்டில் அந்த பேருக்குன்னு தனியாக ஒரு விசேஷம் நடத்துவாங்க புண்ணியான முறைன்னு சொல்லி நடத்துவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த பேர் வச்ச வைக்கும்போதே இந்த பேர் தான் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்க போயிருது அப்படின்ற ஒரு இந்த பேர் வந்து இந்த பேர் வச்சதுக்கப்புறம் நம்ம வம்சத்தை நிலைநாட்டாக போகிறான்ற ஒரு நம்பிக்கையில் பேர் வைப்பாங்க இல்லையா அப்போ அந்த பேருக்கு ஒரு பலன் இருக்கும் இல்லையா அந்த பேருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்ற விஷயத்த தான் என்னுடைய குருநாதர் சார் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஏதோ விஷயம் இருக்கும் போன்றது ஒரு ஆராய்ச்சி முறையோட கடந்த ஒரு ஆறேழு வருஷமாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இதுக்கு பேர் தான் பெயரில் ஜோடம் நியூ மொலா நியூ மொரலஜி அப்படின்றது அது பெயர் விஷயம்தான் வேற வேறொரு டைப்பு பிரசன்ன ஜோடம் அது ஒரு முறை ஜாதகம் பார்த்து பாரம்பரிய முறையை சொல்கிறது ஒரு முறை பிரசன்ன வகையில் ஏற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி ஜாதகம் பாரம்பரியம் கூட ஒன்று தான் எங்கேயும் சுற்றினாலும் அந்த சூரியன் சந்திரன் அந்த வகை தான் ஸோ அதுலேருந்து பாரம்பரியத்துலேருந்து மீறி யாரும் புதுசாக கண்டுபிடிக்கலை ஸோ பெயரியல் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னாக்க ஒரு பெயர் இருக்கும் இல்லையா அப்போ அந்த பெயர் ப்ளஸ் உங்களுடைய ஜாதகம் வந்த நேரத்துக்கு ஒரு பிரசன்னம் ஸோ உங்கள் பெயர் ப்ளஸ் ஜாதகம் வந்த நீங்கள் இன்னைக்கு கேள்வி கேட்ட நேரத்துக்கு அது ஃபோன் மூலமாக கேட்டுக்கலாம் நேரில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ அந்த டயத்துக்கு ஒரு பிரசன்ன ஜாதகம் ப்ளஸ் உங்களுடைய ஜாதகம் உங்கள் பெயர் இந்த மூணையும் கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும் பெயரை மட்டும் வச்சு சொல்ல முடியும் அது ஒரு எல்லா நேரமும் சாதகமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது நிச்சயமாக உங்கள் பெயர் ப்ளஸ் அன்ன உங்களுடைய ஜாதகம் சில ஜாதகம் இல்லையம்பாங்க ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து நான் கேள்வி எல்லோரும் எங்களோட மாதிரி ஜோடல் கேள்விப்பட்டிருப்பாங்க என்னோட ஜாதகம் இல்லை சார் எப்படி சொல்கிறேன்னு கேட்பாங்க ஸோ அப்போ வந்து நான் பெயர் ப்ளஸ் பிரசன்ன ஜாதகம் அப்போ அந்த நேரத்தில் கேள்வி கேட்டுனதுக்கு ஒரு பிரசன ஜாதம் போட்டு அவங்க பலன் சொல்லுவோம் ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக ரொம்ப பேருக்கு சொல்லி சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது என்பது ஆணி தர்மான உண்மை பெயரில் வச்சு வேறு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா பெயரை வச்சு மட்டும் இல்லாமல் பெயர் ப்ளஸ் ஜாதகம் பிரசன ஜாதகம் வச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆப்டா இந்த தேதிகளில் இந்த காலகட்டங்களில் நடக்கும்ன்ற விஷயத்த சொல்ல முடியும் நீங்கள் கேட்கலாம் பெயரில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு சாதாரணமாக கூப்பிட்றது ஒரு பெயர் வச்சிருப்பாங்கல்ல ஸோ அப்படி கிடையாது உங்கள் நீங்கள் சிலர் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் கோமா பெரியவங்க பேசும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆளை பாருப்பா என்ன ஆளும் பேரையும் பாரு பேருக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்கிற கேள்வி அப்பா ஏன் அந்த வார்த்தை வருது பேருக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்கான்ட்டு ஸோ அந்த முகத்துக்குன்னு ஒரு பெயர் இந்த பொருத்தமாக இருக்குதா அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் சார் அது பழைய காலத்தில் வந்து அங்கலட்சணம் பெயர் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அந்த முகத்துக்குன்னு ஒரு சில பெயர் பொருத்தம் இருக்கா இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க அவரை போயிட்டு நம்ம எம்ஜிஆர் பேர் எடுத்துகிட்டு வேறு பேரை சொல்லி பாருங்கள் எதா பொருத்தம் வருதான்னு பாருங்கள் ஏதோ உங்கள் மைண்டில் எதாவது வருதான்னு பாருங்கள் சம்மந்தமே இருக்காது எம்ஜிஆர்னாக்கா அவர் தான் மாதிரி நடிகர் ஒரு தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தருக்கும் பேர் அந்த பேரை ஒருத்தர் ஒரு பேரை சொல்கிறோம் ஒரு இந்திரா காந்தி அம்மையார்னாக்கா அந்த முகம் டக்குன்னு ஆற்றுக்கு வரும் நீங்கள் திடீர்னு அவர் பேரை மாற்றிட்டா கூட நமக்கு செட் ஆகாது அந்த மாதிரி பெயருக்கு அப்படின்னு சொன்னால் முகத்துக்கு அந்த வந்த நேரத்துக்கு ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்த நேரத்துக்கு இந்த உள்ளவங்க தான் வர நம்ம முடிவு பண்ணிடுவோம் இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி உள்ள பேருவங்கூட பேச முடியும் பேச வாய்ப்பு வரும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் கரெக்டாக அவங்களே வருவாங்க ஸோ இந்த பெயர் விஷயத்தில் ஒரு காந்த சக்தி இருக்கு ஸோ அதை வச்சு தான் மேடம் நாங்கள் ரொம்ப ரொம்ப அருமை சார் பேரை வச்சு வந்து இவ்வளவு விஷயம் கணிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இப்போ ஜாதகம் வச்சு சில ஜோதிடர்கள் ஜாதகம் சொல்றாங்க இல்லைங்களா பலன் சொல்றாங்க அதுக்கும் பேரை வச்சு ஜாதகத்தை வச்சு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு சார் ஆமா இப்ப ஜாதகம்ன்றது எல்லா ஜோதிடர்களும் நானும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் பிரசன ஜாதம்ன்றது எத்தனையோ பிரசனை ஜோட இருக்காங்க அதை அந்த வகையில் நானும் ஒருத்தன் தான் பெயருன்றது போது கொஞ்சம் வித்தியாசமாகும் இங்கே பேரை பார்த்த உடனே பேரை கேட்ட உடனே வந்து ஒரு விஷயம் அந்த ஜாதக ஜாத் பிரசன ஜாதுக்குள்ளேயோ ஜாதத்துக்குள்ளே பேர் இருக்கும் அவங்க வர்றவங்களுடைய பேர் அதுக்குள்ளேயே இருக்கும் இந்த பேர்தான் உங்களுக்கு இருக்கான்னு கேட்போம் அவங்க ஆமாம் என்னுடைய சுற்றி என்னுடைய தாய் தந்தை பேர் தான் நான் சொல்லக்கூடிய பேரில் அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேர் வந்துடும் ஆமாம் சார் கரெக்டுன்னு சொல்லுவேன் அப்போ கொண்டு வந்த ஜாதகம் கரெக்டு இப்போ போட்ட பிரசனத்துக்கு நான் கேட்ட சொன்ன பதிலுக்கு அவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் ஏதோ மிஸ் விஷயம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ளே பலனில் போயிடுவேன் பொதுவாக எல்லாரும் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பிரசன ஜாதகத்தை வச்சுட்டு பலன் சொல்லுவோம் இல்லையா பலன் சொல்லுவாங்க எங்களை மாதிரி ஜோடிகள் பலன் சொல்வாங்க ஸோ நான் பேரை கேட்டவொடனே இந்த பேரில் இந்த பேருக்கு இந்த ஜாதகத்துக்கு சம்மந்தம் இருக்குது அப்போ இவங்களுக்கு ப்ளஸ் பாசிட்டிவோ அல்லது மைனஸோ நான் விஷயம் சொல்லி ஆகணும் ஸோ இந்த பேரை வச்சு ஒரு தானே தவிர முழுமையாக பெயரை வச்சு கிடையாது நல்லா கேட்டுங்க பெயருங்கிறது சப்போர்ட்டுக்கு தான் ஜாதகம் பிரசனும் தான் முக்கியம் பெயருங்க சப்போர்ட் ஆனால் அந்த சப்போர்ட்டை வச்சு முழுமையான பலன் சொல்கிறதுக்கு சில சமயம் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இதுதான் மற்றவங்க பேரை வச்சு ஜாதகம் ப்ளஸ் பிரசனை வச்சு சொல்கிறதுக்கும் நான் பெயர் பிரசனை ஜாதகம் ப்ளஸ் ஜாதகம் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு பெயர்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப பேர் அதை என்ன ஜாதம் பார்த்தவங்களில் ரொம்ப பேர் வந்து ஒரு ஆச்சரியமாக தான் உணர்வு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா பெரும்பாலும் ஜாதகம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ கூடிய காலகட்டத்தில் பேரையும் இணைத்து ஒரு பலம் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதை கேட்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் எப்படினாக்கா அவங்க சொல்லும்போது ஜாதகம் மட்டும் கொடுப்பாங்க நான் பிரச்சனை ஜாதியம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க ஜாதியம் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் அந்த பேர் இருக்கான்னு கேட்பேன் ஆமான்னு சொல்லுவாங்க இது போக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இந்த பேர் உள்ளவங்க இருக்கலாம் ஆமாம் பாங்க இது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா நான் சொல்ல அவங்க கூட இருக்கவங்க வந்து ஹிந்துஸ் நேம் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை கிறிஸ்டின்ஸ் நேம் இருக்கலாம் முஸ்லீம் நண்பர்கள் இருக்கலாம் நார்த் இந்தியன் குரூப் அவங்களோட உட்படக்கூடிய நபர்கள் வாய்ப்பு இருக்கலாம் வெளிநாட்டுக்காரங்களே இவங்களே வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த பேரையும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இந்துஸ் நம்மனால் வந்து தமிழர்கள் இந்துஸ் நேம் தான் சொல்ல முடியும் எப்படி சொல்கிறீங்கன்னா அதையும் சொல்ல முடியும் அந்த பேர்லேயும் சொல்கிறதுக்கு ஜாத ரீதியாக பிரசன ரீதியாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த முறையை வந்து ஒரு அற்புதமான முறை இதை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாங்க சார் பேரை வச்சு வந்து பலன் சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு அதுவே ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா சார் எந்தெந்த விஷயத்துக்குலாம் உங்ககிட்ட வந்து பலன்கள் கேட்கலாம் சார் சாதாரணமா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் திருமண விஷயத்துக்கு தொழில் உத்தியோகத்துக்கு வெளிநாடு சென்று படிப்பேனா வெளிநாட்டுக்கு போய் தொழில் பண்ணுவேனா அரசியலில் இறங்க முடியுமா அரசியல் இறங்கினால் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு நபராக வர முடியுமா சாதாரணமாக என்னென்ன கேள்விகள் வீடு கட்ட முடியுமா வீடு வாங்குவேனா அல்லது இடம் வாங்குவேனா காலி இடம் கிடைக்குமா அல்லது வீடு விற்க முடியுமா எப்போ விற்கலாம் எப்போ நமக்கு பொருளாதாரம் பொருளாதாரம் உயரும் இந்த மாதிரி சாதாரணமாக பாரம்பரிய முறையில் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதுவும் சொல்லலாம் நான் என்ன இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் சார் நான் வீடு வாங்க போகிறேன் எப்போ வாங்குவேன்னு கேட்பார் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வீடு ஃபஸ்ட்டு எனக்கு வீடு யோகம் உண்டான்னு கேட்பாங்க யோகம் உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா நான் பொதுவாக ஜோடர்கள் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஒன்று ஒரு சில ஜோடர்கள் வந்து குறிப்பிட்ட இந்த டைத்துக்கள் வாங்குவீங்கன்னா ஒரு டேட்லாம் குச்சி கொடுப்பாங்க இது நம்மளும் நம்மளும் நாமளும் செய்யலாம் ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்க நீங்கள் வீடு வாங்கக்கூடிய அந்த நபர் இல்லையா உங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க இல்லையா அந்த நபருடைய பெயரே சொல்லிடலாம் இந்த நபர் தான் இந்த பெயருள்ள நபர் தான் உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க அவங்ககிட்ட நீ வீடு வாங்க போறீங்கன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொன்ன உதாரணம் இது இப்படி இந்த என்னென்ன விஷயங்கள் கேட்க வராங்களோ அவ்வளவுக்கு நம்ம பேரை சொல்லிடலாம் உதாரணத்துக்கு வெளிநாடு போகிறாங்க படிக்க போகிறாங்களா நான் படிக்க போகிறேன் சார் போய் படிப்பேன் ஃபர்ஸ்ட்டு வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இருக்கான்னு கேட்பாங்க யோகம் உண்டுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன் நான் எப்போ போவேன்னு கேட்பாங்க எப்போ போவேன்னு சொன்னால் நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லுவேன் இது வந்து எல்லா ஜோடர்களும் முறையாக சொல்லக்கூடிய விஷயந்தான் இதில் என்ன விஷயம்னா நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு யார் யார் நண்பர்கள் அமைவார்கள் எங்கள் நீங்கள் நண்பர்கள்னாக்கா ஒரு ஒரு கம்பெனிக்கு வேலை போகிறார் வச்சுங்களேன் ஒரு நூறு பேர்லேருந்து ஐநூறு பேர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனினாக்க நான் ஒரு பேர் சொல்லிட்டாக்கா அந்த ஐநூறு பேரில் ஒரு பேர் வந்தவர் ஸோ அது பெரிய விஷயமே இல்லை அந்த இவர் போய் உட்கா உட்கார்ந்து அமரக்கூடிய அந்த சீட்டுக்கு பக்கத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் மிஞ்சி பண்ண ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க ஸோ அந்த பேரை தான் சொல்ல முடியும் சொல்லிட்டோம்னா அவர் போய் இங்கே உட்காந்த உடனே அவர் ஃபீல் பண்ணுவார் ஆஹா இந்த சீட்டுக்கு பார்த்தா என் ஃப்ரெண்டு உக்காந்துருக்கா இவருனே ஃப்ரெண்டு ஒரு பேரே சொல்லிட்டாரு அன்னைக்கு சொல்லி அவர் தெரியும் சரி இந்த பேரை சொல்வதனால என்ன பலன் அப்படின்னா இப்போ வெளிநாடு வெளிநாடு போகிறாருன்னு வச்சுங்களேன் வெளிநாடு போகும்போது கேட்பார் நான் வெளிநாடு போனாங்கும்போது நான் ஒரு விஷயம் இந்த டைம் குறித்து கொடுத்துருவோம் இந்த டைம் போவீங்க இந்த கடலில் இங்கே போயிடுவீங்க படிப்பீங்க அடுத்து தொழில் பண்ணுவோம்னு சொல்ல வச்சுங்களேன் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் போவான்னு சொல்லிடுவாங்க அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு வருஷம் இல்லையா ஒரு குரு பயிற்சி சனி பயிற்சி சனி பயிற்சி ரெண்டு வருஷம் குரூப் பேச்சும் ஒரு வருஷம் இந்த வருஷத்தில் எந்த மாதம் போவோம்னு அவர் தெரியாது அப்போ எல்லாரும் குறிப்பிட்ட மாதம் ஒரு ஜோசி இந்த மாதம் ஒரு ஜோசி இந்த ஒரு மாதம் சொல்லுவாங்க ஒரு கன்ஃபியூஷன் இருப்பார் அப்போ நாம் ரைட்டு நீங்கள் இந்த வருஷத்தில் போயிடுவீங்க குறிப்பிட்ட டைம் இந்த மாதம் குறித்து தமிழ் மாதம் குறித்து கொடுத்துருவோம் நீங்கள் போகின்ற போது உங்களோட ஃப்ளைட்டில் உங்களுக்கு பக்கத்தில் யார் டிராவல் பண்ணுவா அந்த பேர் உள்ளதை பேரை சொல்லிடுவோம் அவர் கேட்பார் இதெல்லாம் என்ன பலன் அந்த பேர் வந்துவிட்டால் உங்கள் லைஃப்பில் அங்கே போகக்கூடிய வேலை சக்ஸஸ் ஆகப்போகுது போகக்கூடிய படிப்பு சக்சஸ் ஆகும் ஸோ இது எப்படி சார் அதுதான் உண்மை இன்னொன்று அங்கே போனோடனா உங்களுடைய உங்களுக்கு மேலே சுப்பீரியர் ஒரு பாஸ் ஒரு செக்ரட்டரி ஒரு மேனேஜர் அவருடைய பேரை சொல்ல வாய்ப்பு இருக்கும் சொல்லிவிட்டு வார் அதுனால் அது பாசிட்டிவாக மைனஸ்னால் அந்த பேர் வந்தால் பாசிட்டிவாக மைனஸாக அதையும் சொல்லிடுவோம் நீங்கள் பொதுவாக ஜோடிடர்கள் என்ன சொல்லிடுவோம்னாக்கா நீங்கள் போயிருங்கன்னா போயிடுவோம் ஆனால் அங்கே போடணும்னு ஒரு டவுட் வரும் இந்த லைஃப் நல்லா இருக்குமா வந்துவிட்டேன் சார் நீ சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் லைஃப் எப்படி சார் இருக்கும் ஒரு மனசுக்கு கேள்வி முடியாது அது எல்லா ஜோ ஜோட்ருவோம் நல்லா சார் சூப்பராக சார்ன்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த பேரை சொன்ன உடனே அவர் மைண்டில் ஒரு செட் ஆகும் இது எப்படி சாத்தியம் எல்லாரும் வந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க இவரும் போயிடுவார் நான் ஊருக்கு போயிடுன்னு சொன்னே சொன்னார் ஆனால் அந்த பேரை எப்படி சொன்னார் அப்படிங்கும்போது மனசில் ஒரு சந்தோஷம் ரைட்டு இந்த பேர் நமக்கு இவர் சொன்னால் நமக்கு மேனேஜர் பேரே வந்துருச்சு சைரட்டியோ பாசோ வந்துட்டாங்க அந்த பேர் தான் இருக்குது அதுவும் பார்த்தாக்கா அது எந்த நாடாக சரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய நபர் வேறு சொல்லலாம் அதே பெரிய விஷயம் அவர் சந்தோஷமாக சார் அங்கேயே ஃபோன் பண்ணுவார் சார் நீ சொல்லும்போது அந்த என் கூட பண்ணக்கூடிய நண்பர் பேர் அதே தான் வந்துருச்சு என்னுடைய பாஸ் பேர் வந்துருச்சு அது எதாவது ஒன்று ரெண்டுமே கிளிக் ஆகிற வாய்ப்பு வாய்ப்பு இல்லாட்டினாலும் ஒன்று கிளிக்காயிரும் சந்தோஷம் இருப்பார் அவருக்கு அப்பயே முடிவு பண்ணிடுறாரு இந்த லைஃப் நல்லா இருக்கும் இதுதான் இந்த பேரரசு பலன் சார் ஸோ மற்றவங்க நான் ஆரம்பத்தில் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வெளிநாடு போவீங்க அப்படிங்கிற உதாரணத்துக்கு வெளிநாடு விஷயம் இது மாதிரி என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்தந்த கேள்விகளுக்கு இந்த பேர் விஷயத்துல ஒரு முறை இருக்குமா சூப்பர் சார் சார் இப்போ வந்து பெயர் வச்சு நம்ம வந்து முக்கியத்துவமா சொல்றோம் ஜாதகத்தையும் பார்த்து சொல்றீங்க ஆனா இப்போ ரெண்டு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கும் இப்போ வந்து ரமேஷ் குமார் இல்ல வெங்கட்ட ரமணா அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஆட்கள் உங்ககிட்ட வரும்பொழுது அவங்க எந்த பேர் உங்ககிட்ட சொல்லணும் சார் முதல்ல இயற்கையா வந்து அவங்க வீட்டுல ஒரு பேர் வச்சிருப்பாங்களே அந்த பேர் என்ன அப்படின்னு மொழ கேட்டுக்கலாம் ரெண்டாவது வாரி அந்த பேர் எப்போ மாத்தினாரு எந்த வருஷத்துல எந்த காலத்துல மாத்தினாரு இல்ல சார் மாத்துறத பத்தி நான் கேட்கல இப்போ பேரண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரமேஷ் குமார்னு பேர் வச்சிருப்பாங்க இப்போ ரமேஷ்ங்கிற பேர் உங்ககிட்ட சொல்லுமா குமார்ங்கிற பேர் உங்ககிட்ட சொல்லுமா ரெண்டையுமே என்ன சொல்லணும் ரெண்டையுமே சொன்னதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணுவேன் எந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சர்டிபிகேட்லயோ உங்களுடைய கெசட்லயோ மாத்திட்டா நல்லா இருக்குன்னு நான் மூலம் ஐடியா கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் எந்த பேரை அவங்கள வந்து வீட்லேயோ உங்கள் நண்பர்களோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணுறவங்களோ எந்த பேரை கூப்பிட்டா உங்கள் நல்லதுன்ற விஷயத்தை நான் எடுத்து சொல்லுவேன் நான் பேரை மாற்ற சொல்லலை நல்லா கேட்டுங்க நீங்கள் கொடுக்கின்ற பேருக்கு தான் நான் பலன் சொல்கிறேன் பேரை மாற்றுவருன்றது மாற்றித்தான் ஆகணும்னா அதையும் சொல்லுவேன் ஆனால் பெரும்பாலும் வேறையை மாற்றுவது என்பது அது அந் உடனே மாற்றிட முடியாது வந்து கேட்பாங்க பேரை மாற்றிக்கலாமான்னு கேட்கும்போது அந்த அவங்க வந்த நேரம் அவங்களுடைய ஜாதகம் ரெண்டுமே எனக்கு எனக்கு வந்து சொல்லணும் இந்த மாதிரி இவருக்கு பேரை மாற்றணும் சொன்னால் மனசில் வந்தால் தான் ரீதியாக வந்தால் தான் சொல்ல முடியுமே தவிர வர்றவங்க எல்லாரும் எனக்கு பேரை மாற்றினா பேரத்தை மாற்றிட முடியாது என்ன வந்து ஒருத்தர் கேட்குறாங்க சார் நான் பேரை மாற்றிடலாமா நல்லா இருக்குமாக்கா அப்படி இல்லை நீங்கள் கேட்டதுக்கே நான் பேரை மாற்றி விட்டுற முடியாது அந்த அந்த அவங்க ஜாத ரீதியாக அந்த கேள்வி கட்டண நேரத்துக்கு பிரசன்ன ரீதியாக இவருக்கு பேரை மாற்றலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் இவருக்கு மாற்றணும் அந்த ஜாதகீதாக வந்தால் தான் நான் மாற்ற வேணா தவிர இல்லை நான் மாற்ற மாட்டேன் அப்படி பார்த்தாக்கா எல்லாரும் பேரை மாற்றுங்க சார் நான் நல்லா வந்துடுவேன் இல்லை அப்படின்னு கேட்டுருவாங்க இல்லையா அதுவும் இல்லை அவருக்கு பேரை மாத்திரணும் விதி இருக்குது அப்படின்னா தான் செய்ய முடியும் சும்மா எல்லாருக்கும் பேரை மாற்றிட முடியாது எல்லோரும் வந்து சார் நீங்கள் இந்த அவருக்கு பேரை மாற்றி கொடுத்தீங்க நல்லா இருக்காருனாக்கா அப்படி இல்லை அவருக்கு பேரை மாத்திரணும் இருந்தால் தான் இல்லை சார் அப்படி நான் அப்படின்னாக்கா குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம் தான் அந்த நல்லாயிருக்கும் பேரை மாத்திரமே இந்த பேரையும் நல்லாயிருக்கு இந்த கஷ்ட காலங்கள் மறைஞ்சிடும் நீ குறிப்பிட்ட கால கட்டத்துக்கு அப்புறம் நீ நல்லா வந்துடுவீங்க எதுக்கு பேரை மாற்றணும் அப்படின்னு நானே ஐடியா கொடுத்து அனுப்பிச்சுருவேன் பேரை மாத்தணும் அந்த கட்டாயம் அந்த விதிகள் அந்த ரீதியாக பிரச்சனை ரீதியாக மனசுக்கு மா மாற்றுவோம் சும்மா எல்லாத்தையும் மாற்றிட முடியாது நீங்களே அப்போ கேட்டதுக்கப்புறம் நீங்களே ஒரு ரொம்ப வாழ்க்கையில் நொடிஞ்சு போன உத்தர கூடிய அந்த உட்கார வச்சுப்பட்டு அவனுடைய ட்ரெஸ்லாம் நல்லா மேக்கப் பண்ணி உட்கார வச்சுப்பட்டு ஒரு பேரை மாற்றம் நல்லா கேட்டாங்க நான் என்ன சொல்கிறது அப்படி கேட்டாலும் அதற்கும் தயாராக இருப்பேன் இவருக்கு லைஃப் ஃபுல்லாக இப்படித்தான் இருக்கும் பேர மாத்தினால் வேலை செய்யாது என்ற விஷயத்தையும் ஓ சரிங்க சார் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இயல்பாவே பேரண்ட்ஸ் வச்ச ரெண்டு பேர் இருக்கிறவங்க வந்தா எப்படின்னு கேட்டேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ யாராவது ஜோஷியர் கிட்ட போய் பேர் மாற்றம் ஆல்ரெடி பண்ணி அந்த பேரும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட திரும்ப வந்து எனக்கு இன்னொரு ஒரு பேரை மாத்தி கொடுங்கன்னு சொல்லும்பொழுது இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வச்ச பேரும் ஒண்ணு இருக்கும் அந்த பேரை சொல்லணுமா இல்ல இந்த ஜோதிடர் கிட்ட போய் மாத்தினாங்க இல்லைங்களா இதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி

இந்த சுமாராக இருக்க காலகட்டத்தில் அவர் அவரை பொறுக்க முடியாமல் அதை கேட்டிருப்பார் ஒன்றும் யோசிக்காதீங்க உங்கள் நண்பர் உங்களுடைய ஜோதிடர் நல்லாத்தையும் வச்சு கொடுத்துருக்காரு அதை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இது சரியாயிரும் இந்த சிரமங்கள் சரியாயிரும் அதுவே நல்லா இருக்குது நீங்கள் பேரை மாற்ற வேண்டிய தேவையில்லை அவர்கிட்டே ஒரு ஐடியா கேட்டுங்க உங்களுடைய நண்பர் ஜோட சொல்கிறீங்களா அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுக்குங்க இந்த மாதிரி இருக்கேன் அவரே ஒரு ஐடியா கொடுப்பார் சப்போஸ் அவரை சந்திக்க முடியலனாக்கா என் சொல்லுங்கள் நான் இப்பயே சொல்கிறேன் எதுக்கு உங்கள் ஜாதகம் இப்போ நீங்கள் வந்த நேரத்துக்கு பிரசன்ன ரீதியாக இந்த பேரை மாற்றின அவசியம் இல்லை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு ஸோ அவர் சரியாக தான் வச்சு கொடுத்துருப்பாரு நீங்கள் கொஞ்சம் அந்த பொறுமை இல்லாதனால கேட்குறீங்க சரியான நண்பரேன்னு அனுப்பிச்சி விட்றேன் ஸோ அந்த பேரும் அவர் சொல்லணும் மாற்றின என்கிட்ட சொன்னா தான் நான் சரியாக புரிஞ்சு சொல்ல முடியும் அவர் என்னை செக் பண்ற மாதிரியாவது சந்தேகமாக கேட்குற மாதிரி கேட்டானாக்கா உண்மையிலே வராது யாருமே ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஓப்பனாக சார் எனக்கு இது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தவொடனே பலன் சொல்லிடுவோம் நீ இதுக்காகத்தான் வந்துருக்குன்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அவர் வந்து ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற ஒரு மாதிரி விஷயங்களை உடச்சி சொல்லி பேசி கேட்டுட்டார்னா நம்ம அடுத்தடுத்த விஷயத்தில் போயிடலாம் எங்கிட்ட பேசும்போது சந்தேக பார்வையோட இவர் என்ன சொல்ல முடியும் நான் பார்க்காத ஜோசியரா அப்படின்னு வந்து உட்கார்ந்தான்னு வச்சுங்களேன் நம்ம சொல்கிறது கஷ்டம் தான் ஏன்னா எது சொன்னாலுமே அவர் நெகட்டிவாக இல்லையேம்பார் ஆமாம் பாரு எங்கிட்ட பார்த்து சொல்லிட்டு இருப்பார் ஸோ அது சரி வராது கேட்கும்போது அவங்க வந்து ம ஒரு மனப்பூர்வமாக ஒரு நம்பிக்கை வச்சு கேட்கணும் நீங்கள் கேட்பீங்க நம்பிக்கை வச்சு கேட்டுதான் சார் சரியில்லை இப்போ என்ன சார் சேர்த்துன்னு கேட்பீங்க ஸோ நம்பிக்கை தானே மேடம் வாழ்க்கை இப்போ நீங்களே ஒரு ஒரு வேலை கிடைக்குமாறாக்க கிடைக்குன்னு சொன்னாக்க நான் மட்டும் இல்லை ஒரு ஒரு பெரிய மனிதர் பயப்படாதமா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதுவும் நம்பிக்கை தான் அதுக்கு ஜாதமே தேவையில்லை ஜோர்ட்டை கேட்கும்போது ஒரு நம்பிக்கை ப்ளஸ் கிரக ரீதியாக ஒரு அசுரன்ஸ் கொடுப்போம் நல்லாயிருக்குன்னு தைரியமாக சொன்னோம் ஒரு கடத்துல உங்களுக்கு ஒரு விவசாய ஒரு வருபோது அந்த இப்போ இந்த கொரோனா வந்துச்சு கொரோனா வந்துச்சு ரொம்ப பேர் பாதித்தாங்க கோயில்களே கோயிலே நடைசேத்தப்பட்டது அப்போ எப்படி யாருக்கு எப்படி சொல்கிறது அந்த டைம் வந்து உலக அளவில் பாதித்தாங்க அப்புறம் குறிப்பிட்ட சில நாடுகள் விடுபடுத்து குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் பாதிச்சு அப்போ எல்லாரும் பாதித்தாங்க இல்லையா அப்போ எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது எல்லாருக்கும் பேர் இருக்கும் இல்லையா அப்போ ஏன் அந்த பாதிக்குது அப்படின்னா அது வந்து உலக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு பேர் முண்டேன் ஸ்டாலின் சொல்லுவாங்க அது அது தனிக்க அதுக்குள்ளே போக வேண்டாம் பாதிப்புன்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்ல சுனாமி வந்தப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இருந்தாங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு விஷயம் கேட்குறேன் ஒரு கம்பெனியில் வேலை போகுதுன்னு வச்சுங்களேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கம்பெனியில் வேலை போகுன்னு வச்சுங்களேன் எத்தனை பேருக்கு வேலை இழப்பாங்க ஒரே டைமில் ஏன்னா ஒரே டைமில் வேலை இழக்கிறாங்கனாக்கா அத்தனை பேருக்கும் ஜாதகம் அதே மாதிரி வேலை செய்யும் இல்லையா எல்லாருக்குமே பன்னெண்டு ராசியில் ஒரு ராசி இருக்கும் பன்னெண்டு லக்கணத்தில் ஒரு லக்கணம் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் நூற்றி எட்டு பாதங்களில் ஒரு பாதம் இருக்கும் அப்போ அத்தனை பேருக்கு வேலை போகுமா அப்படின்னாக்கா உங்களுடைய பாறை உங்களுடைய உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கம்பெனியில் வேலை போகுது ஒரு நூறு பேருக்கு நேரம் ஜரியலைன்னா நூறு பேருக்கு வேலையில்லாம அதிகபட்சம் எத்தனை பேருக்கு வேலையெல்லாம் போகும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படி யோசனை பண்ணிட்டு ஒரு நானூறு பேர் போகும் சார் ஐநூறு பேருக்கு போகும் சார் வேலையெல்லாம் போகும் ஏன்னா ஐநூறு பேருக்கு நேரம் சரியில்லையோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு கேட்பீங்க நாலாயிரம் பேருக்கு போகுமா போகாது இல்லையா அப்போ குறிப்பிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி லாஸ் ஆச்சு நாலாயிரம் பேர் வெளியே வந்தாங்க அப்போ நாலாயிரம் பேருக்கு நேரம் சரியில்லையா அந்த விதத்தில் அப்போ அந்த நாலாயிரம் பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த கிரக சூழ்நிலைகள் சரியில்லை சரி இப்படி வச்சுக்கோ அந்த நாலாயிரம் பேர்ல ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு தப்பிச்சு வெளியே வந்துருப்பாங்க ஏதோ ஒரு இதில் படிப்புலி அவங்க வீட்டில் படிப்பு அந்த படிப்பறிவினாலேயோ செல்வாக்கினாலையோ டக்குன்னு மாறி போயிருப்பாங்க மீதிக்கு ரெண்டாயிரம் பேர் இல்லை ஆயிரம் பேர் எப்படியாவது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமும் ஆறு மாதம் கஷ்டப்பட்டு டக்குன்னு போயிருப்பாங்க ஆயிரம் பேர் ஓட்ருப்பான்ல அப்போ அந்த ஆயிரம் பேருக்கு நேரம் சரியில்லையா ஆயிரம் பேருக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா ஒரே நாள் ஆயிரம் பேர் ரோட்டில் நிற்கிறேனாக்கா சாதனை செய்யுமா ஒரு கம்பெனியில் நாலு கம்பெனியில் ஒருத்தருக்கு த்ரீனு ஒருத்தருக்கு கூப்பிட்டு இந்த உனக்கு வேலை இல்லை பண்ணி போய்ட்டு வாப்பான்னு சொன்னால் ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல அப்போ ஆயிரம் பேர் ரோட்டில்ட்டுருக்கோங்கல்ல அப்போ அவனுக்குள்ள எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி ராசி இருக்குமா ஒரே லாக்குன்னு இருக்குமா ஸோ அப்போ அவங்க மறுநாளுக்கு எப்படி பழம் சொல்லணும்னாக்க இதே மாதிரி தான் உனக்கு மற்றவங்களோட ஒரு உரசாகவும் பொறுமையாக இருங்க இந்த பேருக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் மாறுபட்ட கோணத்தில் சொல்லி அனுப்புறதா என்னோடய சரிங்க சார் ரொம்ப அருமை சார் இந்த பேரை வச்சு வந்து சொல்றது அப்படிங்கிறது எங்க கேக்குறதுக்கும் ரொம்ப பொதுமையா இருந்தது அதை பத்தி விளக்கமாவும் நீங்க பொதுவாவே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில எப்ப முன்னேற்றம் வரும் இல்ல ஏதோ வாழ்க்கை கொஞ்சம் காலகட்டமா எனக்கு ஒரு கஷ்ட காலமா இருக்கு என் வாழ்க்கையில எப்ப வந்து நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஜோதிடத்திலே பாத்தீங்கன்னா பல முறைகள் இருக்கு பல விதங்கள் இருக்கு அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சில பாத்தீங்கன்னா பெயர் மற்றும் ஜாதகத்தை வச்சு பார்க்கக்கூடிய ஜோதி

சுற்று வட்டாரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி பேர் கொண்ட ஃப்ரெண்ட் இருப்பாங்க பாஸ் இருப்பாங்க அதெல்லாம் கூட கணிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் இன்றைக்கு என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் அதுல முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்க போறோம் ஜாதக பொருத்தம் பார்க்க போறோம் ஒரு மாப்பிள வரார் உங்ககிட்ட வந்து மாப்பிள்ள வரார் ஒரு பொண்ணு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தம் பாக்குறதுக்கு வராரு இப்ப அவர் வரும்போது ஜாதகத்தை காட்டுவாரு ஆனால் பேர் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா ஸோ அப்போது அவரு மாப்பிள்ள வந்து அவருடைய பெயரை சொல்லணுமா இல்லை அவருடைய பெற்றோர் பெயரை சொல்லணுமா வழக்கமா ஜாதம் பார்க்க வரும்போது எல்லா ஜோடட்டும் கொடுக்குற மாதிரி நானும் அவங்களுடைய ஜாத வாங்கிக்குவேன் அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லலாம் கேட்டுக்குவேன் பிரச்சனை இல்லை அவர் பேரையும் அவர் பேர் இருக்கும் கொடுக்கும்போது குறிப்பு இருக்கும் அந்த ஜாத நோட்லேயே சரசியமாக அவர் பேரோ அவங்க அப்பா அம்மா பேரோ இருக்கும் இல்லைன்னா கேட்டுக்குவேன் பொருத்தம் பார்க்க வரும்போது இப்போ ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு பார்க்குறாங்க இப்போ பையனுடைய பேர் தெரிஞ்சு சொல்லிடுவாங்க அப்பா அம்மா பேர் சொல்லிடுவாங்க சிலசேம் நானே மாப்பிள்ளை பைய மாப்பிள்ளை ஜாதகம் மட்டும் வந்ததுன்னா உங்கள் வீட்டில் யார் யார் பேர் கேட்பேன் அவங்களே ஆமா ஆமாண்டுவார் அதுக்கப்புறம் நானே ஆரம்பிச்சிருவேன் எல்லார் மாதிரியும் ஜாதக பொருத்தம் அந்த பத்து பொருத்தங்கள் கட்ட பொருத்தங்கள் என்னென்ன பொருத்தங்கள் இருக்கோ அத்தனையும் பார்த்துக்கிட்டு இப்போ பொண்ணு ஜாதம் ஒரு பத்து ஜாதம் வரும்ச்சுங்க குறைஞ்ச ஒரு நாலு ஜாதத்துலேருந்து பத்து ஜாதம் இருக்குது சார் இல்லை எந்த பொ ஜாதம் பொருத்தமாகும் அப்படின்னு கேட்குற ஆரம்பிச்சுங்களேன் நம்ம அதை சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லா ஜோட மாதிரி நானும் பார்த்துக்குவேன் பொருத்தம் பார்த்துட்டு சொல்லிவிட்டு கடைசியாக ஒரே வார்த்தை இப்போது மூணு ஜாதம் பொருந்தி வரும்னு வச்சுங்க மூணு ஜாதத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க முடியாதுலையா அவர் ஆமான்ட்டா அதுக்கு வேறு ஆனால் மூணு ஜாதத்தையும் சொல்ல முடியாது இல்லையா ஆனால் மூணில் ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்போ நான் சொல்லுவேன் இந்த பேருள்ள பெண் ஜாதம் இருக்கான்னு கேட்பேன் அல்லது அந்த பெயர் நான் சொல்லக்கூடிய பேருள்ள பேருள்ளவங்க அந்த பெண் வீட்டில் இருக்காங்கன்னு கேட்பேன் ஆமான்னு சொல்லிட்டாங்க அந்த அதே ஜாத பொருத்தம் ஓ சாதம் கொண்டே வரல அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அந்த மாப்பிள்ள ஜாதம் மட்டும் கொண்டு வந்துருக்காங்க பொருத்தம் பார்க்க ஜாதமே கொண்டு வரல இப்போ நான் சொல்லலாம் இல்லையா இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு இந்த ராசி உள்ள இந்த நட்சத்திரம் உள்ள தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த லக்னம் லக்கணமுள்ள தான் வரும்னு சொல்லிடலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இதே மாதிரி ஒரு நாலேஜாவது வந்தவொடனே எதை செலக்ட் பண்ணுறது எதை சூஸ் பண்ணுறன்னா ஒரு கன்ஃபியூஸ் வரணும் இல்லையா அப்போ நான் சொல்லுவேன் இந்த குழப்பமே வேண்டாம் உங்களுக்கு இந்த நட்சத்திரம் இந்த ராசி இதுதான் பொருந்தும் இதோட இந்த பேருள்ள வீட்டில் தான் உங்களுக்கு மனைவி அமைவாங்க மனைவியின் பெயரே வரலாம் அல்லது மனைவியின் தாய் தந்தை பேர் அல்லது அவங்க ரொம்ப நெருக்கமான குடும்பத்தின் பெயரை சொல்லி இந்த வீட்டில் தான் அவங்களை பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா சில இந்த திசையெல்லாம் கேட்பாங்க இந்த எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் எந்த திசையிலேருந்து மாப்பிள்ளை வருவாங்க அதில் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் சொல்லுவாங்க இங்கேருந்து வடக்கு தெற்கு அப்படிம்பாங்க வடக்கு தெருக்குனாக்கா இங்கேருந்து வடக்குன்னா பார்த்தா அங்கே அமெரிக்கா வரைக்கும் வடக்கு தான் நான் சொல்கிறேன் உங்கள் வந்தவங்க வீட்டில் உங்களுக்கு வடக்கு திசைந்து வரணும்னாக்க நாளைக்கு டெல்லிலேயோ அமெரிக்காலேருந்து வந்துட்டாக்க ஆக ஜோசியப் சொன்னிட்டாரு அதே மாதிரி வடக்கில் இருந்துச்சு ஸோ அது சரியான ஒரு பதில் இல்லை நான் பேரே சொல்லிட்டோம் வச்சுக்கங்க இந்த குடும்பத்தில் பேரணும் ஒரு பத்து ஜாதம் பொறுத்த வருது அவங்களே பார்த்துருவாங்க சார் இந்த பத்து ஜாதத்தில் அவங்களே பேசிக்குவாங்க இந்த பத்து ஜாதத்தில் வந்து சார் சொன்ன மாதிரி இந்த பேர் தான் அந்த குடும்பத்தில் இருக்குது அப்போ அதே இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக அதுதான் அமையும் ஒரே அந்த எந்த டைம் சொன்னமோ அதே டயத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அந்த பொண்ணு தான் வரும் நான் பேர் சொல்லியிருக்கேன் வரும்போது இந்த பேர் உள்ள வீட்டில் தான் பொண்ணு வரும்னாக்கா அந்த பேர் உள்ள தான் வரும் இதுதான் அந்த பெயரில் ஜோடம் கேட்டீங்க அதுக்கு ஒரு விளக்கம் இது ஒரு விளக்கம் ரொம்ப அருமை சார் இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஒரு மாப்பிள்ள வந்து எந்த பொண்ணு அமையும் வரும்போது அந்த பொண்ணோட பெயரே சொல்லும் பொழுது வேறு டவுட்டே வராது ஒரு வேலை இவங்க இருக்குமா அவங்க இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருக்காது இவங்க தான் இது மட்டும் இல்லை மேடம் இது மட்டும் இல்லை சில வந்து கேட்பாங்க சார் எனக்கு திருமண வாழ்க்கை சரியாம இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பிரிவு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் சில பேர் சொல்லுவேன் ஒரு பெண் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் சார் என்னுடைய திருமண வாழ்க்கை கனவோடு இருக்கும்போது எனக்கு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார் இது பிரிவு வந்துருமோ அல்லது பிரிந்தாலும் மீண்டும் இணைவோமா அப்படின்னு சொல்லும்போது ஜாதக தர்மம் என்னென்னா ஒரு குடும்பத்தை பிரிப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை ஆனால் உண்மையை சொல்லணும் இல்லையா ஜாதகீதி அப்படி நடக்க போறேன்னு உண்மையை சொல்லணும் இல்லையா அவங்க கேட்பாங்க நான் வந்து அப்படின்னா இருக்கக்கூடாதுமா அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணமுன்னாக்கா சார் உள்ளது சொல்லுங்கள் நான் பெரியக்கூடிய மனலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்லுவாங்க சார் எனக்கு பெரிய மனம் இல்லை அவர் தான் வந்து கொஞ்சம் விரும்பாத மாதிரி இருக்கார் நான் அவரோட இருந்து வாழன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இதுக்குலாம் எப்படி பதில் சொல்கிறது அப்போ அந்த நான் வந்தோன்னு கேட்பேன் இப்போ கேட்டீங்க இல்லையா உங்கள் கணவர் வீட்டில் இந்தந்த பெயர் இருக்கான்னு கேட்பேன் ஆமாம் அப்படின்னாக்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா இந்த பெயர் உள்ள பந்தம் என்னைக்கு நீங்காது உங்களை விட்டு போகாது நீ மீண்டும் நினைவீர்கள் இது இயற்கையாக இந்த டைமில் இந்த மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நிச்சயமாக அவர் உங்களோடய இணைவாறு தைரியமானு சொல்லி அனுப்பிச்சுருக்கேன் நான் மறுபடியும் சில இன்னும் சிலர்ட்டு கேட்பேன் இந்த பேருள்ள குடும்பத்தில் தான் உங்களுக்கு கனவு இருக்காங்கடா ஆமான்னு சொன்னாக்க அது உங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது லைஃப்பில் உங்களுக்கு இணைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கோயில் விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லி அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயில் போய்ட்டாங்க நிச்சயமாக அவங்களுக்கு அது ஒரு வழிமுறையில் இருக்குது ஏன்னா கிரகங்களும் தெய்வங்களும் ஒன்று தான் அது வேறு ஒரு சிலர் பிரித்து பேசுவாங்க பழைய ஜோட நூல்களில் எங்கேயா வந்து கோயிலை பற்றி சொல்லியிருக்கு நீங்கள் இப்படி சொல்லி கேட்பாங்க ஸோ அதுவும் இல்லை கோயிலும் கிரகங்கள் என்னையை பொறுத்தவரை கோயிலும் கிரகங்களும் ஒன்று தான் கிரக ரீதியாக நாங்கள் கோயிலை வச்சு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த தெய்வத்தோட அருளால் நீங்களே கேட்டுப்பீங்கல்ல இந்த உங்களோட லைஃப்லேயே நடந்திருக்கும் சார் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த அந்த மாதமே அடுத்த ரெண்டாவது மாதமே அந்த சம்பவம் சம்பவம் சந்தோஷமான சம்பவம் நடந்து சார்ன்னு சொல்கிறேன் கேள்விப்பட்டிருக்கா ஸோ அந்த கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு மீண்டும் அந்த திருமண மந்தத்தில் கனவு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அனுப்புவோம்

இந்த மாதிரி விஷயத்தை நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுவீங்களா இது சரியா தவறா அப்படி இது மாதிரி இல்லைனாலும் நேச்சுரலா வந்து என் குழந்தை எப்போங்க பிறக்கும் அப்படிங்கும்போது போது கேட்கும் பொழுது அந்த நேரம் காலத்தை நீங்க கணிச்சு சொல்லுவீங்களா இதை பத்தி சொல்லுங்க சார் ரொம்ப அருமையாக கணிச்சு சொல்லலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த லக்கணத்தில் இல்லது இந்த ராசியில் அல்லது இந்த கிழமையில் தான் பிறக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் எனக்கு இந்த டைம் தான் பிறக்கணும் நீங்கள் குறித்து கொடுத்த டயத்தில் தான் டாக்டர்கிட்ட என்ன சொல்லணும் அந்த டைமில் பிறக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்பாடு இல்லை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு ஜாதகம் என்பதே ஒரு மனிதன் பிறக்கின்ற நேரத்தை வச்சு தான் ஜாதகமே கணிக்கிறோம் அது விதி நீங்கள் கிடைக்கல விதியே மதியாலும் எல்லாமே ஸோ அந்த இதுக்குள்ளே நாங்கள் போகிறது அர்த்தமே இல்லை நாங்கள் ஒரு டயத்தை குறித்து கொடுத்து அந்த டயத்துக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லைன்னு ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம்னா இல்லை நலிந்தோர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஏழை எளியவர்கள் வறியவர்கள் இல்லை உடல் நிலை இயல முடியாமல் அவங்களுக்கு ஸோ அந்த குழந்தையை பிறப்புன்றது கூட அவங்களுக்கு எப்போ பிறக்கணும் விதி இருக்கோ அதுதான் பிறக்கணும் நம்ம போய் நாளை குடித்து கொடுத்து அந்த டயத்துக்கு பறக்க வைக்கின்றதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது சரியும் இல்லை டாக்டர்கள் வந்து அவங்களோட விருப்பத்துக்காக கேட்டிருப்பாங்க சரி வந்தவங்க கேட்குறாங்க ஒரு நாள் அவங்க தெரிஞ்ச ஜோசியரை கேளுங்கன்ட்டு அப்படி குறித்து கொடுத்தாலுமே அந்த டாக்டர் என்னைக்கு சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி அவங்க ஒத்துக்கணும் அதே நல்லது ஏன்னா உடல்லைய வந்து அவங்களுக்கு எப்போ ஒரு ஆசை வேணா இருக்கலாம் எப்போ ஒரு இந்த டயத்தில் பிறந்தால் நல்லாயிருக்குமேட்டு ஆசை வேணா இருக்கலாம் ஆனால் உடல் அறியாது டாக்டருக்குன்னு தெரியும் இந்த டயத்தில் குழந்தை எடுத்துகிறோம்ட்டு ஒரு மணி நேரம் லேட்டாக போனால் டாக்டருக்கும் தெரியும் ஒரு மணி லேட்டாக போச்சுன்னா வந்து அவங்க உடம்புக்கு என்ன என்னாகட்டும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நான் போக விரும்புகிறதும் இல்லை நான் கேட்டவொடனே சொல்லிடுவேன் நீங்கள் அதை நீங்களாக எடுத்தாலும் சரி நான் நாள் குடிச்சு கொடுத்தா நான் நாள் குடிச்சி கொடுக்கட்டலாம் சரி இந்த டையத்தில் தான் குழந்த பிறகு நான் சொல்லிடுவேன் மோலையே நீங்கள் தான் அதே நடக்கும் நான் சொல்லக்கூடிய ராசியோ அதில் தான் பிறக்கும் நீங்கள் இயற்கையாக வெளியே வந்தாலும் சரி சுகப்பிரசமாக ஆனாலும் சரி சி சரியாக இருந்தாலும் சரி அந்த டயத்தையும் பிறக்கும் அது வேணால் சொல்லலாம் எந்த டயத்தில் பிறக்கும் என்ன ராசி என்ன லக்னம் என்ன கிழமை அது வேணால் சொல்லலாம் இப்படி சொல்லும்போது அந்த கிளினிக்கோட பெயர் அந்த உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய டாக்டர் பெயர் என்னவென்னு கேட்டால் அந்த உங்களுக்கு வரக்கூடிய அந்த டைமில் இந்த மாதிரி பிரசவம் சுக பிரசவமாக இருக்கும் இல்லைன்னா சிசேரனாக இருக்கும் அந்த குழந்தைக்கு நல்ல அமோகமான வாழ்க்கை கிடைக்க போகுது ஏன்னா அந்த பெயருள்ள உள்ள டாக்டர் தான் வந்திருக்காரு ஸோ அங்கேயும் பெயர் வேலை செய்யும் கேக்கும்போது வந்து வியப்பா தான் இருக்கு சார் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தொழில் தொடங்கணும் இல்ல இருக்கிற தொழிலே வந்து பெருசாக்கணும் இல்ல வந்து புதுசா வேலைக்கு சேர போறேன் இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தொழில் தான் இப்ப நிறைய பேர் வந்து தனியா பிசினஸ் செய்யணும் தான் ஒரு ஆசையா இருக்கு சோ இத மாதிரி விஷயங்கள் கேட்க வரும்பொழுது அவங்களுக்கு நீங்க எப்படி பலன் சொல்வீங்க அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும் இல்ல ஜாதகம் தான் ஜாதகம் அவங்க ஜாதத்தை கொடுத்தா போதும் பேர் சொன்ன போதும் நம்ம பிரசன்ன ஜாதம் போட்டுக்கிட்டு எல்லா ஜோடர்களும் சொல்ற மாதிரி சொல்ல போறோம் வித்தியாசம் எதுவும் இல்லை வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் தூங்குன்னு சொல்லுவோம் அது இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் நீங்கள் சேருவீங்கன்னு சொல்லலாம் இல்லை என்ன ஒரு வித்தியாசம்னாக்க தொழில் தொடங்கும்போது அவர் கேட்பார் நான் ஒரு நாங்கள் ரெண்டு பேர் பார்ட்னர் அல்லது மூணு பேர் பார்ட்னர் சேர்ந்து போகணும்னு சொல்லுவாங்க அப்போ நான் பார்ட்னர் பேரே சொல்லுவேன் இந்த பேர் இருக்குமான்னு கேட்பேன் ஆமாம் அப்படின்னாக்க அது பாசிட்டிவாக நெகட்டிவானு சொல்லிடுவேன் சேருங்க சேர வேணான்னு சொல்லிடுவேன் இன்னொரு சிலர் வந்து போதே சார் நான் தொழில் பண்ணேன் அது சரியில்லை சார் கடந்த ரெண்டு வருஷமாக தொழில் முன்னேற்றம் இல்லை லாபம் இல்லை நான் கேட்பேன் ஜாதத்தை பார்த்த உடனே பிரச்சனை போட்டவனே ஒரு மைண்டில் ஒரு ஐடியா தோணும் நீங்கள் பார்ட்னர்ஷிப் செஞ்சு சேர்ந்து செஞ்சீங்களான்னு கேட்போம் ஆமாம் சார் சொல்வார் அப்போ இந்த பேரில் அவங்க இருந்தாங்களா அப்படின்னா ஆமாம் சார்னு சொல்வார் அப்போ அது உங்களுக்கு நேட்டிவாக இருக்குன்னா ஆமாம் சார் எனக்கு அவருக்கும் டென்ஷன் அண்ட் கண்டிஷன் சரியில்லை தொழில் முடக்க முடியாது அப்படின்னு அவரே சொல்லுவார் இது மாதிரி நான் அடுத்த தொழில் தொடங்கும்போது நீங்கள் பார்ட்னர்ஷிப் செஞ்சிங்கன்னா இந்த பேர் உள்ளவங்க கூட செய்யுங்க இப்போ நான் சொல்லிடலாம் இந்த லக்னர் உள்ளவங்க இந்த ராசி உள்ளவங்க சொல்லலாம் அவர் தேர முடியுமா அதுக்கு போயிட்டு அதை அதை கேட்க முடியுமா நீ என்ன ராசிப்பா அப்படின்னு கேட்க முடியுமா அதை கேட்க முடியாது பேரை வச்சு சொல்லிடலாம் இல்லையா ஸோ பெயரியல் இங்கேயும் உதவும் உத்தியோகம் தேடுறாரு நான் வெளிநாடு போயிடுவேண்ணா சாரி எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும் இல்லை ப்ரைவேட் போ பிரைவேட் உத்தியம் போவேணா எப்படி போவேன்னு கேட்பாங்க அப்போ நான் அதை பார்த்துருவோம் அவருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா பிரைவேட்டில் போவாரா எப்படி ரெண்டில் போனாலும் எந்த எதில் போனால் ஒரு நண்பர் நல்லா இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவோம் அங்கே போகிற இடங்கள் இல்லை உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறவங்க உங்கள் கூட நண்பர்கள் நீங்கள் யார் யோசனையும் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக போ யோசிக்கும் போது கூட ஒரு நண்பர்கள் சொந்தக்காரங்களா வருவாங்க இல்லையா அப்போ எந்த பேர் உள்ளவனை கூட்டி போனால் கூட உனக்கு கிளிக் ஆகும்னு சொல்லிடுவான் நீங்கள் உடனே கேட்பீங்க சொந்தக்காரன்னா அப்பா கூட இருப்பாரா எப்போ எப்போ கூட்டி போனாலும் விளாடக்குமான்ட்டு சொல்ல முடியாது அவங்க அப்பா கிட்ட அவருக்கு சூரியன் அப்பனா சூரியன் ஒரு விஷயம் வரும் குருன்ற இன்னொரு மேட்டர் இருக்குது இந்த தந்தையோடய அனுகூலம் எப்போயுமே இருந்துகிட்டே இருந்தால் அவர் நல்லா இருக்கிற ஒரு விதி கூட இருக்கலாம் அதையும் பார்த்து சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு கூட யாரும் எந்த நண்பர் கூட எந்த பேர் ஒழுங்கு போனாங்கன்னா வேலை கிடைக்கின்ற விதி இருக்குது அப்படி நீங்கள் கேட்பீங்க அப்போ இனிமேல் ஜாதகம் பார்க்க வேணா எவனால் ஆறாவது பேரை சொல்லி அவருக்கு அந்த மாதிரி விதி இருந்தால்தான் தேடி வருவார் எல்லாரும் எல்லோரும் மாட்டாங்க எல்லாருக்கும் அந்த ஒரு நம்பிக்கையான விஷயத்தில் வந்து இறங்கி கேட்கணும்

இப்போ பப்ளிக் பிளேஸ்ல உங்களை உங்களை ஒருத்தர் பாக்குறாரு உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்துருக்காரு உங்களை பத்தி அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு ஆனா அவர்கிட்ட கையில வந்து பாத்தீங்கன்னா இல்லை அவரோட ராசி நட்சத்திரம் எதுவுமே அவருக்கு ஞாபகத்துல இல்லை தெரியல ஆனா அவர் பேர் வச்சு மட்டும் உங்ககிட்ட வந்து பலன் கேட்கிறாரு திடீர்னு சோ அவருக்கு நீங்க எப்படி பலன் சொல்வீங்க சார் இது மாதிரி நிகழ்ச்சி பப்ளிக் பிளேஸ் மட்டும் இல்லை நேரில் வரும்போதே என்ன ஜாதம் இல்லைன்னு சொல்லி கேட்க வந்தவங்களும் இருக்காங்க இப்போ பப்ளிக்கில் கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா அவங்க பேரையும் கேட்டுக்குவேன் ஜாதம் இல்லைன்ட்டார் இல்லையா ஜாதகம் இல்லனா அவருக்கு சில ஒரு சிலருக்கு ராசி லக்னம்னு சொல்ல தெரியாது அப்போ அவங்களுடைய பிறந்த தேதி தெரியும் இல்லைங்களா ஒருவேளை பிறந்த தேதி தெரிந்து தெரிந்திருந்தால் உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள் மாதம் வருஷம் சொல்லுங்க கேட்பேன் அப்போ அது சொன்ன உடனே நானே நான் அப்போ அந்த என்கிட்ட செல்ஃபோன் கையில் இல்லைன்னு வச்சுங்க செல்ஃபோன் இருந்தால் கூட எடுத்து அதில் மொபைல் அந்த அஸ்ட்ராலஜி அப்ளிகேஷனை பார்த்து சொல்லலாம் என்ன அப்போயும் எண்ட மொபைல் ஃபோனை என் கையில் இல்லைன்னு வச்சுங்களேன் நீங்கள் எந்த டேட்டா பார்த்து கேட்டாலும் நான் ராசியை சொல்லிடுவேன் ஆனால் அதுவும் ஒரு கலை அதுவும் எந்த அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது நீங்கள் எந்த டேட்டா கேட்டாலும் நான் ராசியை சொல்லிடுவேன் ஸோ அவட ஒருவேளை டேட்டா போர்த்து அவர் தெரிஞ்சு சொல்லிட்டான்னு வச்சுக்கங்களேன் நான் ராசி எடுத்துருவேன் அதை வச்சுக்கிட்டு நான் அந்த டைமில் அந்த வருஷங்கள் கிரக சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நானே மைண்டில் ஒரு பிக்சர் போட்டு அந்த கேள்வி கேட்ட நேரத்துக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும் இல்லையா பிரசன அமைப்பு இருக்கும் இல்லையா அதையும் கம்பேர் பண்ணி ஸ்பாட்லேயே அவருக்கு நீங்கள் இந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க இது நடக்கப்போகுது போயிட்டு வாங்க இவங்களோட அவங்க கூட யாராவது சப்போஸ் வந்தாங்க அவங்க பேரையும் சொல்கிற முயற்சி பண்ணி சொல்ல முயற்சி பண்ணுவேன் இது போக வந்து அவர் கேட்க வந்த விஷயத்துக்கு நான் விஜய் சொல் விஜய் சொல்லிவேன் ஜாதகம் அப்போ இந்த டைம் கொண்டு வராட்டினாலும் எனக்கு டேட்டா பத்து மட்டும் சொன்னால் கூட போதும் நான் ராசியை சொல்லிடுவேன் இது ஒரு கலை அதுவும் சொல்ல முடியும் எனக்கு அருமை சார் அதே மாதிரி அவங்க ரோட்டில் பப்ளிக்கில் ஸ்பாட்டில் பார்த்து சொன்னால் கேள்வி கேட்டால் மட்டும் இல்லை நேரில் வரும்போதே ஜாதகம் இல்லையே வருவாங்க ஸோ நான் அப்பயுமே அது சொல்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு அவங்கள வந்து வந்தவங்களை வந்து எதையுமே கேட்காம போகிறோமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத அளவுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு வந்த நேரத்துக்கு ஒரு பிரசனை ஜாதம் போட்டு அவங்க பேரையை கேட்டுக்கிட்டு அவங்க கேட்ட கேள்வியில் ஒரு நிச்சயமாக கேள்விக்கு ஒரு நல்ல வேலை செலுத்தி அவங்களை திருப்திப்படுத்தி அனுப்பணும் தான் என்னுடைய வேலை அருமை சார் சார் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது இப்ப குழந்தை பிறந்த உடனே சில ஜோதிடர்கள் வந்து அந்த பிறந்த நேரம் பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு இத்தனாவது வயது வரும்பொழுது ஒரு பெரிய கண்டம் இருக்கும் அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கண்டமெல்லாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் எப்படி என்னை போன்ற ஜோடர்கள் வந்து அந்த பிறந்த குழந்தைக்கு இந்த டைம்ல கண்டம் இருக்குன்னு சொல்றாங்களோ அது சரியா தான் சொல்லிருப்பாங்க அவங்க அவங்களுடைய அந்த ஜாதக நாலேஜ வச்சு அவங்க சொல்லிருப்பாங்க சரியா இருக்கலாம் நான் சொல்லும்போது அதே மாதிரி நானும் சொல்லுவேன் இந்த டைமில் வந்து அவங்க சொன்ன மாதிரி இருக்குமா கொஞ்சம் ஜாக்கிரதங்க நான் பேரை வச்சு இது இந்த பாதிப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா பேரை சொல்லும்போது அவங்களுடைய தாய் தந்தையர் பேர் அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் சில பேர் எல்லாம் கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க ஆமான்னு சொல்லுவாங்க இல்லையுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பேர் இல்லையுன்னு சொல்கிறது வந்து சொன்னாலும் அதை எப்படி இந்த கண்டம் நடக்கமா இல்லையான்னு முடிவு பண்ணிடுவோம் ஆமான்னு சொன்னாலும் இந்த கண்டம் நடக்குமா இல்லையா எப்படிப்பட்ட பாதிப்பு உண்டாகும் அதை சொல்லிட முடியும் அது இதுல ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டினா பேரை வச்சு இது எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் அளவில் கூடுதல் குறையும் அதை வச்சு கரெக்டாக சொல்லிட முடியுமா அது உண்மை எல்லா ஜோசியும் சொல்லுவாங்க இந்த கண்டம் கரெக்டாக சொல்லிடுவாங்க நம்ம சொல்லும்போது போது இந்த பேரை வச்சு எடுத்து இது எந்த அளவுக்கு கூடுதல் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் ஜாகிரா இருக்கு ஏதாவது சொல்ல முடியும் சரிங்களா சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள இப்போல்லாம் வந்து ஒற்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா குடும்பத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம அம்மா அப்பாவுக்கும் பசங்களுக்குள்ளவே பிரச்சனை இருக்கும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மாமன் மச்சான் பிரச்சனை இருக்கும் இல்லை பெரியம்மா சித்தப்பாக்குள்ள பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அந்த அதுக்கான ப அந்த தீரணும்னா அதுக்கு என்ன மாதிரியான பலன் நீங்கள் சொல்லுவீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது இந்த பிரச்சனை தீரணும்னா யார் பேரை சொல்லணும் சார் இப்ப குடும்பத்துல பிரச்சனை சொல்லி நான் பலன் கேட்க வரேனா நான் யாரோட பெயரை சொல்லி சொன்னா நீங்க தீரும் தீராத அப்படிங்கிற பலனை சொல்லுவீங்க அதை பத்தி சொல்லுங்க கேலி கேட்க வந்தவங்க பெயரும் அவங்க ஜாதகம் இருந்தாலும் போதும் ஏன்னா யாரோ ஒருத்தர் கேட்பாங்க அவங்க ஜாதகம் இருக்கும் இல்லையா சோ யாரோ ஒருத்தர் ஒரு நபர் கேட்கும் போது அவங்களுடைய ஜாதகமும் நான் பிரச்சனை ஜாதகம் போட்டுக்கிட்டு அவங்க பேர் இருக்கும் இல்லையா அது ஒண்ணு போதும் அதை வச்சு அவங்க சுத்தி உள்ள பேரை நான் கேட்பேன் இந்த பேர் உள்ளவங்க இருக்காங்க ஆமான்னு சொன்னாங்கனாக்க அது பிளஸ் அல்லது மைனஸ் நான் முடிவு பண்ணிடுவேன் இன்னொரு விஷயம் மேடம் எந்த குடும்பத்தில் பிரச்சனையும் இல்லை வீட்டுக்கு வீடு எந்த வீட்டையா ஒரு கதவை தட்டி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா கேட்டாங்க யார் ஆமாம்ம்பா உதற்றளவில் ஆமாம் சொல்லுவாங்க உள்ளத்தளவில் சொல்ல மாட்டாங்க எல்லா வீட்லேயும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அவங்கவுங்க பொருளாதார சக்திக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் ஏற்ற இறக்க இருக்கும் ஸோ ஸோ நான் அதுக்கு நியாயப்படுத்த விரும்பலை நியாயப்படுத்த சொல்லலை எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது செய்யும் ஒரு சில வீட்டில் வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளியே அந்த தெருவில் வந்து பார்க்குறவங்களே சொல்கிற அளவுக்கு பிரச்சனைகள் என்ன இப்படி வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம் அது எல்லார் வீட்லையும் இருக்காது ஸோ ஒரு சில வீடுகளில் எல்லா எல்லா குடும்பத்தில் எல்லாருமே வந்து பிரச்சனைகளை வெளியே தெரியாமல் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அதே உண்மை அதனால் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை வீடு மட்டும் இல்லை தொழில் ஸ்தானத்துலேயும் சரி வீட்லையும் சரி எங்கே போனாலும் பிரச்சனை இல்லாத ஒரு நபரே இல்லை அதை சமாளிக்க தெரிந்தவன் தான் ஈஸியாக வாழ்க்கை நடத்திட்டு இருப்பான் ஸோ நீங்கள் கேட்க வந்த கேள்வினால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குனாக்கா இந்த பேரை வச்சு எப்படி அது பலன் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க உண்மை சொல்லிடலாம் எப்படியும் வந்தவர் என்கிட்ட ஜாதகம் கொடுத்துருப்பாரு அவர் பேரை சொல்லியிருப்பார் நான் சில பேர்கள் கேட்பேன் அவங்கக்கிட்ட இந்தந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்காங்க குடும்பத்தில் ஆமாம் பாரு ஒன்று இல்லேம்பார் ஆமான்னு சொன்னாலும் அதுக்கு என்ன பாசிட்டிவ் நேட்டிவ் பதில் நே இல்லையுன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன பாசிட்டிவ் நேட்டிவ் அப்படின் சொல்லும்போது இந்த பேரில் அவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு லைஃப் இப்படி தான் இருக்கும் இந்த பேரில் அவங்க உங்கள்கிட்ட உற்றார் உணவர்கள் நெருங்கிய உணவர்கள் தாய் தந்தை பேரோ கூட பிறந்தவங்க பேரோ தாய்மன் பெயர் தாய்மன் பேரோ பெரியமா சித்தப்பா சித்தி இந்த மாதிரி பேர் இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் இந்த டைம்ல இந்த பிரச்சனை வரும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அது மறையும் நீங்க இங்கே இருக்க மாட்டீங்க நீங்கள் இதை விட்டு வெளியே போய் தனியாக குடும்பம் நடத்துவீங்க குடும்பம் நடத்துவீங்க இந்த ஊரில் இருக்க மாட்டீங்க வெளியூர் போவீங்க இந்த விஷயத்த எந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்லிடலாம் இப்படி சொல்ல இந்த பேரை வச்சு சொல்ல முடியும் இதுக்கும் பெயர் பெயரில் ஜோட உதவும் சரிங்களா சார் சார் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்களோட பெற்றோர் பத்தி கேட்பாங்க என் பெற்றோருடைய ஆயுள்யம் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அவங்க நீண்ட ஆயுளோட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்ல குழந்தைங்களுக்கு கூட கேட்பாங்க என் குழந்தையோட ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க சோ அப்படி கேட்கும்பொழுது என்ன மாதிரியான பலன் எப்படி நீங்க சொல்லுவீங்க சார் பல ஜோத மூல நூல்களை சொல்லி சொன்னது என்ன நம்ம ஒருத்தர் ஆயில் பற்றி கேட்கும்போது சொல்வது ஜாதக தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களோட ஆயிலை பற்றி சொல்லணும்னு கணக்கு இருக்குது யாராவது வந்து ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் போயிட்டு இவன் எத்தனை வயசு வர இருப்பாங்கன்னா கேட்டால் சொல்லவே கூடாது பொதுவாக அதுக்கு ஜாதகம் பார்க்காம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நூறு வயசு இருப்பார் ஆயுஷ் கட்டி ஆயுஷ்மான் பவனும் ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு போயிடணும் இவர் எத்தனை வயசு இருப்பானாலும் குறிப்பிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை சின்ன பிள்ளைகள் போய் யாரும் கேட்கவும் கூடாதவங்க நம்ம வந்து இத்தனை வயசு இருப்பான்னு சொல்லவும் கூடாது வாழ்த்து சொல்லி நூறு வயசு ஆயுசு கட்டியமாக போய்ட்டுவாமல் சொல்லிடணும் இதுதான் மொரை எப்போ சொல்லணும் அப்படின்னாக்க உடம்பு முடியாமல் படுத்து படுத்துக்கிறப்பாங்க ஒரு வயசானவங்க ஒரு எழுவத்தஞ்சி வயசு மேலே எண்பது வயசு மேலே உடம்பு உடம்புலாமல் படுத்துருப்பாங்க டாக்டரே வந்து சரியான அவங்களோட சொன்னால் சங்கடம் போட்டுருவாங்கன்னு சொல்லி அதை மேம்பாக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்போ அவங்க கேட்பாங்க இல்லையா சார் அது மாதிரி ஆஸ்பத்திரி இருக்காங்க பெரியம்மா பாட்டி அப்படி சொல்லி அவர் பெரிய மனுஷிய பெரியவங்களா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்கும் தான் நாங்கள் வந்து இந்த டைம் இந்த வருஷம் இவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பாங்க வீட்டுக்கே வர மாட்டாங்க அல்லது வந்துவிட்டாலும் ஒரு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு அப்போ தான் நான் ஆயிலை பற்றி சொல்லணுமே தவிர சும்மா நார்மலாக ஒரு ஐம்பது வயசுக்கார கூட ஒரு அறுபது வயசுக்காரர் கூட கேட்டால் கூட நாங்கள் சொல்லக்கூடாது சும்மா கேட்பாங்க அப்பா அறுவயாச்சுப்பா இன்னத்தப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் எத்தனை வயசாக இருப்பேன் எனக்கு ஆயில் எழுதியான்னு கேட்பேன் அப்போ கூட சொல்லக்கூடாது மனதில் தெரிந்தாலும் அவங்கள வாழ்த்து ஒரு ஜோசியராக இருக்கவரை வாழ்த்தணும் உங்களை ஆய்ஸ் கட்டி சார் நீங்கள் போயிட்டு வாங்க ஏன் இப்போ போய்ட்டு குழப்பிக்கிறீங்க தைரியம் பாருங்க இல்லை உடம்புல வந்து சுகர் சுகர் இல்லாத வீடே இல்லை சமையல் இல்லை ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வச்சாலும் இன்றைக்கி எல்லா மனதும் சுகர் பர்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ அது கண்ட்ரோல் பண்ணி லைஃப்பை கொண்டு போங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசு ஒரு பதினேழு வயசு பையனுக்கு பத்து வயசு பிள்ளைகள்லாம் சுகர் வந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம் அவங்கள அதை மேனேஜ் கொண்டு போய்ட்டுருக்கு இல்லையா நீங்கள் ஏன் சார் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சிடுவோம் அதுதான் ஜாதக தர்மம் ஆயிலை சொல்வது எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுன்றது கணக்கு இருக்குது படங்களை கேட்டதுக்காக சொல்லிடக்கூடாது நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா ஆயில கேட்டவொடனே சொல்கிறது இவ்வளோ பில்டாக கொடுக்குது உண்மை அதுதான் ஏன்னா சொன்ன உடனே போது அங்கே சந்தோஷமாக கேட்பாங்க நான் ஆயிலை பற்றி சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட வயசை சொன்னவங்க நாங்கள் மைண்ட் அப்படியே மைண்ட் முகமே மாறிடும் அப்போ சரின்னு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் இப்படி சொல்லிவிட்டாரு எழுத்தஞ்சு வந்து சொல்லிவிட்டார் இன்னும் இப்படி ஜாதம் ஜாதகமே பார்க்க தெரியுவாங்க ஸோ அதுக்காக இல்லை உண்மையிலேயே ஜாதக தர்மம்ன்றது ஆயில பற்றி கேட்டால் எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லணுன்ற கணக்கு இருக்கு அப்போ தான் சொல்ல முடியும் இதுதான் உண்மை நீங்கள் கேட்கலாம் இப்போ பேரை வச்சு சொல்லலாமா இந்த பெயருக்கு அந்த டைமுக்கு கேள்வி கேட்டுப்பாங்க இல்லையா பிரசனை போட்டுப்போம் இல்லையா இந்த பிரசனை ஜாதத்துக்கு இவ்வளோ நாள் தான் நாள் வந்துடும் அந்த பேரை வச்சு பார்ப்போம் ஸோ இந்த பேருக்கு இவ்வளோ தான் இந்த பெயருக்கும் இந்த ஜாதத்துக்கு பரிசு ஜாதகத்துக்கும் இவ்வளோ தான் உயிர்னு எனக்கு வந்துடும் அப்படியும் தெரிஞ்சாலும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லணும்னு கணக்கு இருக்குது அப்போ தான் இந்த கணிதம் வந்து சொல்லுவேன் தவிர ஆயுள் கணிதம் எந்த டைமில் வந்து எல்லோரும் வாழ்த்துவாரோ சரி அதுதான் ஏன்னா நீங்கள் ஜாதம் ஒரு பெட்டில் ஒருத்தர் படுத்துருக்காரு டாக்டர்ஸே வந்து அவருக்கு வந்து முடியும் முடியாதுன்னு ஒரு ஈரட்டாக ஒரு முடிவு பண்ணியிருப்பார் முடியலமா முடியுமா நம்ம முயற்சி பண்ணுவோம் பார்ப்போம் கடல் விட்ட வழின்னு சொல்லி மனசில் வச்சு அவர் எல்லா அவருடைய ஆப்ரேஷன் வேலையில் இறங்கியிருப்பார் ஆனால் அவரே ஆயில் பற்றி போது டாக்டரை டாக்டரே கேட்பாங்க சார் நான் பிழைச்சிருவேன் அவர் என்ன சொல்லுவார் அதுக்காக வந்து நீங்கள் ஆயில் சொல்லுவாரா அப்படிதான் இல்லை பயப்படாதீங்க நீங்கள் உங்களை காப்பாற்றுற என் பொறுப்பு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுக்குங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கூட கூட சொல்லுவாங்க அவர்கிட்ட பேசும்போது சந்தோஷமான விஷயத்தை மட்டும் பேசுங்கள் அல்லது இந்த எதுக்கு டிவி இருக்குது அல்ல காமெடியான நிகழ்ச்சி மட்டும் பாருங்கள் அந்த பார்க்கும்போதே மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதனால் வந்து எந்திரிச்சு வந்து வரணும் இல்லை இதுவும் ஒரு சப்போர்ட் அவரை வந்து ஆயிலை நீட்டிப்பதற்கு அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போவார் அதுதான் டாக்டரோடையும் ஜோஷியோடையும் கடமை இதில் வந்து பேரை வச்சு கூட சொல்லிடலாம் நீங்கள் எந்த டாக்டரை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்போ சொன்னீங்க உங்கள்கிட்ட எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அந்த டாக்டர் பேர் கிளினிக் பேர் சொல்லிட்டு பொருத்தமாக இருக்கு சீக்கிரம் குணமாய் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க இதுக்கும் பேரில் ஜோடம் சரிங்க சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை சரி பரிகாரம் நம்ம அந்த பிரச்சனை தீருதா அப்படின்னு பாக்கிறதுக்காக உங்ககிட்ட வரக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க எப்படி சொல்வீங்க பேரை வச்சு சொல்வீங்களா ஜாதகம் வச்சு சொல்வீங்களா அதை பத்தி சொல்லுங்க சார் இல்ல வரவங்க பெரும்பாலும் ஜாதகம் கொண்டு வந்திருப்பாங்க அதை வச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் வந்திருப்பாங்க நம்ம அதற்கு வந்து இந்த டைமில் தீர்ன்னு சொல்லியிருப்போம் ஆனால் அவங்களும் வாங்கிட்டு கேட்பாங்க இதுக்கு எதாவது பரிகாரம் உண்டான்னு கேட்பாங்க கேட்டதுக்காக பரிகாரத்தை இருக்குன்னு சொல்லிட மாட்டோம் அப்படியே கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவருக்கு பிரச்சனை தீரப்போகுது எதுக்கு பரிகாரம் பரிகாரம் பண்ணணும் இந்த ஒரு ரெண்டு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ உங்களுக்கு பிரச்சனை தீரப்போகுது நீங்கள் ஒரு வருஷம் உங்களால் பொறுமையாக இருக்க முடியலை ஒரு வருஷம் ஆகும்மா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் அப்போயுமே பரிகாரம் கேட்டாலுமே நான் இந்த டைம் சரியாக போகிறேன் ஏன் பயப்படுறீங்க விடுங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வம்படியாக கேட்டாங்கன்னா நான் சில கோயில்களுக்கு இந்த கோயிலுக்கு போங்க சாமி முட்டுவாங்க இந்த பெயர் உள்ள கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி அதே விஷயம் அங்கேயும் பயிரில் ஜோடம் இந்த உள்ள கோயிலுக்கு போயிவிட்டு வாங்க இந்த பெயருள்ள கோயிலுக்கு போகும்போது நீங்கள் கேட்கலாம் விநாயகர்னா எல்லா ஊர்லேயும் விநாயகர் தானே முருகன் எல்லா ஊர்லேயும் முருகன் தானே அப்படி இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த விநாயகருக்குன்னு ஒரு தனிப்பேர் வச்சுருப்பாங்க முருகனும் இருக்கும் சிவபெருமானுக்கும் தனிப்பேர் பெருமாளுக்கு ஒரு பேர் இருப்பாங்க இந்த பேருள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போகும்போது உங்கள் குடும்பத்தில் இந்த பெயருள்ள நபரையோட போயிட்டு வாங்க அல்லது இங்கே தனியாக போயிட்டு வாங்க அப்படின்னா தான் அது வேலை செய்யும் இந்த காலகட்டத்தில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த நட்சத்திரம் வரும்போது இந்த திதி அன்னைக்கு வரும்போது இந்த திதியும் நட்சத்திரம் கூடும்போது அந்த காலத்தை போய்ட்டோனும் அந்த நாளையும் குறித்து கொடுத்து அந்த சொல்கிறது தான் பரிகாரம் வைத்தார் இன்னும் ஒரு சிலர் வந்து பரிகாரம்னால் அது சில அந்த ஹோமம் வளர்க்குறது அந்த யாகத்தில் போய் இப்படி செய்யணும்னு சொல்கிற அதுவும் ஒரு விதமான பரிகாரம் அது யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கணக்கு இருக்குது அதனால் இந்த பரிகார விஷயத்தில் பெரும்பாலும் இந்த டைமில் சரியாகு சொல்லிட்டாக்கா இப்போ குழந்த பிறக்கலை லேட்டாகனு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அவங்க கேட்பாங்க ஒரு ஒரு ஏழு வருஷம் ஆச்சு அவங்க கேட்பாங்க சார் நான் பண்ணாத பரிகாரமே இல்லை ஏழு வருஷமாக குழந்தை எல்லா ஜோசியலையும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்ட்ட பார்த்தவங்க இன்னொரு ஜோசியிட்ட போகலாம் இன்னொரு ஜோசியிட்ட பார்த்தவங்க என்கிட்ட வரலாம் இது இயற்கை சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு நான் பரிகாரமும் சொல்ல போடல இப்போ குழந்தை பிறக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ ஜோச சொல்லியிருப்பாங்க அத்தனை பரிகாரம் பண்ணியிருப்பீங்க அத்தனை பரிகாரத்தில் பலன் இப்போ நடக்கப்போகுது நான் புதுசாக சொல்லணும் அவசியமே கிடையாது ஏற்கனவே பண்ணி வசதில அந்த பரவாரத்தில் புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்க போது கரெக்டாக ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா குழந்தை போது நீங்கள் பரிகாரம் மண்ணுடைய வேண்டிய தேவையில்லை பிறக்கும் அப்பையும் அந்த பேர் பேர் வசதி கேட்டுக்கிட்டு சொல்லிடுவோம் அதுக்கு அந்த பேரில் ஜோதி வேணும் ஸோ பரிகாரம் எப்போ சொல்லணும் எப்போ சொல்லக்கூடாது அது கணக்கு இருக்குது சும்மா தான் பரிகாரத்தை சொல்லி சொன்னோம்னா அது சரியா கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேரியல் ஜோதிடம் பற்றி எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றிமா நன்றிமா